அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது வீரப்பன் காட்டின் ஊடாக அவர் சம்பாதித்த பணங்கள்னு எவ்வளவு இருந்திருக்கும் பொதுவாகவே சம்பாதித்த பணங்கள் அனைத்துமே வர வர எப்போதுமே காசுகளை வந்து கையில வச்சுக்க வர வர அது செலவாகிடும் ஆனால் வர வச்சுட்டே இருப்பாங்க இப்போ நாங்கள் போன காலங்களில் பணத்திற்கு தட்டுப்பாடுகள் வந்தது மாறன் முத்துக்குமார் போன்ற தோழர்கள் வெளியில் வந்து பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வருவார்கள் இதையெல்லாம் தாண்டி பணம் வேணும் இன்னைக்கு இவ்வளோ தேவை அப்படின்னு சொன்னால் எப்படியெல்லாம் பணத்தை பதிக்க வச்சாங்க காட்டுக்குள்ளார பல்வேறு வகையான பதுத்தல்கள் அரிசி பருப்புகளை எப்படி பதுக்கு மளிகை சாமான்களை எப்படி பதுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் பொருள் ஒன்னா வந்தா கூட அதை பதிக்கிடுவீங்க ஆமா பதிக்கணும் ஒரு மாத காலம் வரை அதை மறுபடியும் நீங்க தோண்டி எடுத்தால் அந்த பொருள் தரமானதாகவே இருக்கும் எனக்கு தெரிய ஆறு வருஷத்திற்கு முன்னாடி புதைத்த வெள்ளை கட்டியே நான் போய் தோண்டி இருந்தேன் பணத்தை எப்படி புதைப்பீங்க பேரல் வந்து ஒரு தேவையான அளவுக்கு ஒரு ஒரு உரமான பேரல் வாங்கி போவாங்க லாரி டீப்பு வாங்கிட்டு வருவாங்க பாலித்தீன் என்கிற நெகிழி உரைகள் நிறைய வாங்கிட்டு மேக்கெ ரங்கசாமியை கொண்டு புதைச்ச காலகட்டங்களில் மழை பெஞ்சது நாங்கள் பொருள் பதுக்கிறோம் பாருங்கள் இந்த பொருள் பதுக்கிறது சாதாரண புளியாக வெட்ட மாட்டோம் கிட்டத்தட்ட அது ஒரு சின்ன வட்டக்கிணறு அளவுக்கு நோந்துவோம் அப்போ மழை பேஞ்சதுனால அது என்ன ஆச்சுன்னா மண் கொஞ்சம் இறங்கினோன்னா இங்கேயே ஏதோ புதைச்சிருக்கு வரலாற்றிலேயே வீரப்பனார் படையில் முதன் முதலாக பதுக்கிய பொருளை கண்டுபிடித்தது அங்கே மட்டும்தான் கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜகுமாரை நாங்கள் அழைத்து வருவதற்காக திட்டமிட்டிருந்த காலகட்டம் அங்கே நிறைய பொருட்களை எங்களுக்கு முன்னாடி நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அங்கே பதுக்கி வச்சிருந்துருக்காங்க ஏன்னா ஒரு சம்பவத்தை நடத்த போகிறோம் அப்படின்னா அந்த நடத்துகிற சம்பவத்தை எங்கே முடிக்க போகிறோங்கிற இடத்துல பொருளில் கொடுப்போம் வீரப்பன் காட்டில் புதையல் இருக்குது அப்படின்னு எல்லாம் ஒரு கூட்டம் சுத்தினதாக சொல்கிறாங்க பெருமதிப்பிற்குரிய பெரிய ராஜகுமார் அழைத்து சென்றதற்கு பிறகு பணங்கள் நிறைய கைமாறப்பட்டுருக்கலாம் என்கிற தோரணை நிறைய பேர் காடுகளில் போய இந்த காலகட்டங்களிலும் வீரப்பன் காட்டில் புதையல் இருக்கிறதா நிச்சயமாக இருக்கிறது வீரப்பனாருடைய பணம் நூறுவா காட்டு இருபது கோடிக்கு மேல் இந்த காடுகளில் கடத்த எங்கே வசிக்கிறாங்கன்னு அவங்களுடைய மகள் கூட ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருக்காங்க அப்பா கிட்ட அந்த மாதிரி பணங்கள் நிச்சயமா பதுக்கப்பட்டது உண்மைதான் காடுகள்ல பணம் இருக்கு அப்படின்னு அவங்களும் தகவல் சொல்லியிருக்காங்க மகள் விஜயலட்சுமி அவங்களுக்கு பேரு உண்மையான பேரு விஜயலட்சுமிங்கிறது இல்ல அதிரடிப்படை இதற்கான சோதனைகளை எடுத்திருக்குமா காடு ஓரங்களில் பயணித்தவர்கள் அடர்ந்த வனப்பகுதிக்கு பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற பொருட்களை இப்படி ஆராயும் உங்களை நெருங்கவே இல்லைன்றீங்களா என்ன வாய்ப்பே இல்லை தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான காதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் வரலாற்றில் ஒரு தினம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் திரு முகில் வீரப்பன் நம்முடியே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு முகில் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் நிறைய தலைப்புகள் வீரப்பனை பற்றியும் வீரப்பனோடு நடந்த மோதல்கள் அதே போல வீரப்பனுடைய வாழ்வியல் எப்படி இருந்துச்சு உள்ளிட்ட பல விஷயங்களை நாம் வந்து எடுத்து தொடர்ந்து விவாதிச்சுட்டு தான் இருக்கோம் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வீரப்பனுக்கு பணம் எங்கிருந்து வந்தது அவர் வந்து பணம் செலவழிக்கக்கூடிய ஒரு இடமா காடு இருந்துச்சா அப்படின்றத நீங்க தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் தந்தங்களை வேட்டையாடினாருன்னு சொன்னாங்க சந்தன கடத்தல் வீரப்பன் அவருடைய பேரே சந்தன வந்து கடத்தி விற்பனை செய்தார் அப்படின்னாங்க இதன் மூலமா நிறைய பணங்கள் வந்திருக்கும் அவருக்கு வீரப்பனுடைய பணம் என்ன பணம் சோர்சஸ் பயன்படுத்துகிற இடமா காடு அப்படின்ற பல கேள்வி இருக்குது முக்கியமாக காடுகளில் பணமெல்லாம் பயன்படுத்துவீங்களா செலவு பண்ணிங்களா முதல்ல நல்ல கேள்வி இது ஏன்னா பணம் இல்லாமல் எங்கேயுமே எதையுமே செய்ய முடியாது காடுகளில் பணம் என்பது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஏதோ ஒரு வகையில் எடுத்துக்காட்டாக பெரியவர் வீரப்பனார் அவர்களுக்கு மிகப்பெரிய நிலச்சி வாழ்ந்தார்கள் அல்லது கிரானைட்டு அதிபர்கள் நன்கு பழக்கம் கொண்டவர்கள் பணம் இல்லாத காலங்களில் அவர்கள் கொடுத்து அனுப்புவார்கள் செலவு செய்வார்கள் மக்களுக்கு கொடுப்பார்கள் இல்லாத காலங்களில் இறந்து போன யானைகளுடைய தந்தங்களை எடுத்து பதுக்கி வைத்திருப்பார்கள் புதைத்து வைத்திருப்பார்கள் தேவைப்படுகிற போது அந்த பகுதிகளுக்கு சென்று அந்த யானை தந்தங்களை எடுத்து அதை விற்பதற்கான முயற்சிகள் செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்களை பத்திரப்படுத்துவார்கள் எப்போதுமே அளந்து செலவழிக்கிற பழக்கம் இல்லை ஏன்னா இன்றைக்கி ஒரு தடவை அரிசி பத்தியம் கொண்டு வராங்க அப்படின்னா குறைந்தது ஒரு பதினஞ்சு பேர் வருவாங்க இடத்திற்கு தகுந்தார் போல சில இடங்கள்ல அடிப்படை குவிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஒரே ஒரு நபர் மூலமாக உள்ள அரிசி பொறுப்புகள் வரும் இப்போ அவர் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பொருள் வாங்கிட்டு வர்றாருன்னா அவருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கூடுதலாக காசு கொடுப்பாங்க டபுள் அமௌண்ட்டு ஆமாம் இப்போ பத்தாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வர்றாருன்னா பத்தாயிரம் ரூபா கொடுத்துருவாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு இப்போ பெருமானம் உள்ள பொருட்களுக்கான பெருமானம் உள்ள தொகையும் கூடுதலாக பத்தாயிரம் ரூபாயும் கையில் கொடுத்து வழி அனுப்பி வைப்பாங்க அது வழி அனுப்பி போகும்போது சும்மாவும் அனுப்ப மாட்டாங்க அங்கே வந்து அந்த குடும்பத்துக்கு தேவையான உப்பு கண்டங்கள் காட்டில் என்ன கிடைக்குதோ தேன் இந்த மாதிரி வகைகளில் அங்கே வச்சுருப்பாங்க போகும்போது அதை கொடுத்து விடுவாங்க கொண்ட பிள்ளைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க ஆக சில இடங்களில் அதிரடிப்படை இல்லை அப்படின்னா ஒரு இருந்து பதினஞ்சு நபர்கள் கூட வருவார்கள் இரவு பயணமாக வந்து அந்த அரிசி பத்தியங்களை கொண்டு வந்து கொடுப்பார்கள் கொடுமானவரை அப்படியெல்லாம் வருகிற போது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு பொருட்களை கொண்டு வருவார் தலை சுமையாக உள்ள கொண்டு வந்துருவாங்க அப்படி கொண்டு வருகிற போது எல்லாம் பரிசோதனை நடக்கும் எதையுமே பரிசோதனைக்கு உட்படுத்தப்படாத பொருட்கள் அங்கே இருக்காது பரிசோதனைனா எப்படி அதாவது முதல்ல வந்து இந்த அரிசி அது சரியான அரிசியாக அதை வந்து அணிலுக்கு அள்ளி கொஞ்சம் இறைச்சி போடுறது குருவியலுக்கு இறைச்சி போடுறது இந்த மாதிரி முதல்ல அது நடக்கும் அது அவங்களுக்கே தெரியாம நடக்கும் அவங்கள வச்சு ஆய்வு செய்ய மாட்டீங்க ஆமா அவங்க தப்பா எடுப்பாங்கங்கிறதுக்காக அந்த வேலையை அப்ப செய்ய மாட்டோம் சரி ஆனா அது வரையில அவங்க அங்கதான் இருப்பாங்க உங்களோட தான் உடன் இருப்பாங்க ஆமா ஆமா என்ன செய்வாங்கன்னா ஒரு நாள் தங்குவாங்க இரண்டு நாள் தங்குவாங்க ஓ நல்லா சாப்பிட்டுட்டு மனசார சாப்பிடுவாங்க எல்லாருமே அன்னைக்கெல்லாம் வந்து சோறு குறைந்தபட்சம் ஒரு பத்து கிலோ அரிசி போட்டு வடிப்போம் ரெண்டு தடவை மூணு தடவை போட்டு வடிப்போம் ஏன்னா சட்டி வந்து அந்த அளவுக்கு பெருமானமுள்ள உள்ள சட்டிகள் அங்கே வச்சுக்கல குறைந்தவது ஒரு பன்னெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் நாங்கள் பாத்திரங்கள் வைத்திருந்தோம் அப்போ ஒரு பதினஞ்சு பேர் வர்றாங்கன்னா படையில வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்கன்னா முப்பது பேருக்கு சமைக்கிறோம்னா மூன்று முறை அரிசி போட்டு சமைப்போம் அப்ப அவங்க வந்தாங்கன்னா மனசார சாப்பிட்டு நல்லா ஓய்வு எடுத்துட்டு ஏன்னா நீண்ட துறைவு பயணம் வந்திருப்பாங்க முழுக்க கண்முடிச்சு வந்திருப்பாங்க அவங்களை திருப்பி நம்ம அனுப்பும் பொழுது அந்த இரவு பயணமாகத்தான் அனுப்புவாங்க பகல் வழியில அனுப்புறது அதுவும் இரவு பயணம் எப்படின்னா மதிப்பிற்குரிய சிறியர் சேத்துக்குளியாரும் அண்ணன் சந்திரன் அவர்களும் அவங்கள கொண்டே காட்டு எல்லை வரை கொண்டே விட்டுட்டு வருவாங்க பாதுகாப்பாக எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப வந்த பதினஞ்சு பேர் வர்றாங்க அப்படின்னா பதினஞ்சு பேருக்கும் சமமான தொகையை அவரே எண்ணி தனித்தனியா சிறியவரே எண்ணி அவங்க கையில ஒப்படைச்சுக்காங்க அரிசி பருப்பு கொடுக்கற செலவு தவிர்த்து வேறதானும் செலவு பண்ணுவீங்களா இல்ல வேற செலவுகள் ஒன்று பெரிதாக அங்க சாப்பாட்டிற்கு தேவையான உபகரணங்களுக்கு கூடுதலாக செலவு செய்வார்கள் பொதுவாகவே எப்படின்னா நாடுகளில் கிடைக்கிற பொருள்களை விட காடுகளில் தரமான பொருட்களை வாங்கி கொண்டு வந்து தருவார்கள் எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்ன சக்தி மசாலா பொடிகள் தான் அங்கே வரும் மட்டன் மசாலாவாக இருக்கட்டும் சிக்கன் சிக்கன் மசாலா வாங்குறதுலாம் அங்கே சிக்கனுக்கு வேலை இல்லை மட்டன் மசாலா பொடிகள் அங்கே வரும் அது சக்தி மசாலா தான் வரும் எப்போதுமே மெடிமிக்ஸ் சோப்பு தான் வரும் வேறு சோப்பும் வாங்க மாட்டோம் அதே மாதிரி கோல்கட் அப்படிங்கிற பர்பஸையும் அந்த கோல்கட்டு பல்துலைக்கியும் தான் வரும் வானாந்தர காடுகள்ல குச்சி ஒடிச்சு பல் வளக்கலாமே நீங்க ஒரு கேள்வியை கேக்கலாம் அங்க எந்த குச்சியும் ஒடிக்க விட மாட்டார் எது நல்ல குச்சி எது விச குச்சின்னு தெரியாத அளவுக்கு போய் நம்ம ஒடிச்சு அதை பல் விளக்கி ஏதாவது ஆபத்துக்குள்ள வந்துரும்க்காகவே பற்பசைகளையும் பல்துலைக்கிகளையும் கொண்டுதான் நாங்க அங்கே பள்ளை ஓ அதாவது நீங்க அங்க இருக்கிற வேப்பமர குச்சிகள் எல்லாம் வந்து வேப்பமரம் கிடையாது ஒரு வேப்ப மரம் நீங்க காடுகள்ல பார்க்க முடியாது காட்டு ஓரங்கள்ல வேணா ஏதோ குருவிகளுடைய எச்சங்களில் இருந்து உழைத்த வேப்ப மரங்கள் வேண்டுமானால் இருக்கலாமே வழியே வானாந்தர காடுகளில் வேப்ப மரங்கள் கிடையாது வானாந்தர காடுகளில் காக்கைகளும் கிடையாது அப்போ தான் தன் வாழ்வியல்களை அவங்க வந்து வந்தவங்களுக்கு முறையாக உபசரித்து அனுசரித்து அவங்க எல்லாருக்கும் தொகைகளை பிரித்து கொடுத்து யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போகாமல் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களே எல்லாத்தையும் பிரித்து கொடுத்து வழியனுப்பி கொண்டே ஒவ்வொரு எல்லையிலே கொண்டே விட்டுட்டு வந்து திருப்பி வர்றதுக்கு விடிய விடிஞ்சிடும் அவங்க கொண்டே விட்டுட்டு வர்றதுக்கு முடிஞ்சிரும் இல்லை அவங்களே பதிங்கு பதுங்கி தான் வருவாங்க ஆனால் உங்களோடு அவங்க நாட்கள் கழிப்பாங்க அங்கே ஓய்வு எடுப்பாங்க அப்படின்றதும் நடந்திருக்கு ஆமாம் நடந்திருக்கு ரெண்டு நாள் மூணு நாள் கூட தங்குவாங்க கலைப்புல வந்திருப்பாங்க அவங்க சொல்லிடுவார் பெரியவங்க சொல்லிடுவாங்க ஆ அப்பா நம்ம ஆட்கள்லாம் சரி நல்லா ரெஸ்ட்டு எடுக்கட்டும் அப்படின்பார் ஆ ரெஸ்ட்டு எடுத்துட்டு ரெண்டு நாள் தங்கிட்டு போகட்டும் எல்லாரும் தங்கிட்டு போங்கப்பா உடனே போயிட வேண்டாம் அப்படிம்பாங்க ஊர்கள்ல அதிரடி அந்த அந்த மாதிரி வர்றவங்க யாருன்னா அதிரடிப்படைகள் அங்க போய முகம் பார்க்காத கிராமங்கள் நிறைய இருக்கு சரி அந்த இருந்து தான் அவர்கள் வருவார்கள் அதிரடிப்படையோ அல்லது உளவுத்துறையோ சுத்திக்கிட்டே இருக்கிற கிராமங்கள்ல ஒரு பதினஞ்சு பேர் ரெண்டு நாள் காணும்னு சொன்னா உடனே சந்தேகம் வந்துடும் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் அப்படிதான் அவங்க அரிசி புத்தி எல்லாம் கொண்டு கொண்டு கொடுப்பாங்க அவர்களுக்கு மிகப்பெரிய தொகைகளை கொடுத்து மனசார அனுப்பி வைப்பார்கள் அடுத்த முறை அவர்கள் பொதுவாகவே அந்த வனத்திற்குள் அவர்கள் வருகிறார்கள் என்றால் பதினைந்து நாள் இருந்து எதிர்பார்ப்பார்கள் பதினைந்து நாட்களுக்கு பிறகு தேவையான பொருட்கள் இருக்கிறது என்றால் அல்லது கூடுதலாக ஒரு மாதத்திற்கான பொருட்கள் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னா அந்த வானாந்திர காடுகளில் அந்த பகுதியில் மலை மோடுகள் இருக்குல்ல மலை உச்சிகள் அந்த மலை உச்சிகளை கணக்கு பண்ணி தான் பொருள் பதுக்குவாங்க அடையாளத்திற்காக அதே மாதிரி பாறைகளை கணக்கு பண்ணுவோம் பெரிய பெரிய மரங்களை கணக்கு பண்ணி தான் அந்த பொருட்களை பதுக்குவோம் பாதைகளை கடந்து போயிட்டா கூட மறுபடியும் வந்து அந்த இடத்துக்கு வந்து பொருட்களை எடுப்பீங்க ஆமா மலை உச்சிகளுடைய கணக்குகள் இருக்கு சரி அந்த மலை உச்சிகள் கணக்கு வச்சுதான் பொருட்களை பதுக்கிறது அந்த பொருட்களை வந்து அந்த மலை உச்சியை கணக்கு பண்ணி தான் போய் எடுப்போம் பத்தி பேசிட்டு பதுக்கிறது எல்லாம் எப்படின்றத நம்ம சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் பணம்ன்றது வந்து உங்களுக்கு நிறைய நிலச்சுவாந்தர்கள் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க இதை தவிர்த்து வீரப்பன் அவர் சம்பாதித்த பணங்கள் அப்படின்னு காட்டின் ஊடாக அவர் சம்பாதித்த பணங்கள்னு எவ்வளவு இருந்திருக்கும் இல்ல பொதுவாகவே சம்பாதித்த பணங்கள் அனைத்துமே வர வர மக்களுக்காக செலவழித்து விடுவார்கள் எந்த மாதிரி என்னிடம் சொன்னது ஒரு காலத்தில் மரங்கள் வெட்டப்படுகிற போது கொள்முதல் விலைக்கு வாங்குகிற போது அந்த காசுகளை வைத்து நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு இந்த யானை தந்தங்கள் கொண்டு போய் விக்கிற காசுல பெருந்தொகை வந்ததை மக்களுக்கு தான் செலவு அதை எப்போதுமே காசுகளை வந்து கையில வச்சுக்க மாட்டாங்க வர வர அது செலவாயிரும் ஆனாலும் வர வச்சுக்கிட்டே இருப்பாங்க காசு இப்போ நாங்கள் போன காலங்களில் பணத்திற்கு தட்டுப்பாடுகள் வந்தது பொதுவாகவே மாறன் முத்துக்குமார் போன்ற தோழர்கள் வெளியில் வந்து பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வருவார்கள் ஒரு கட்டத்திலே பெரியவர் வீரப்பனாருடைய தங்க அந்த கழுத்து செயலை கூட அடகு வைக்க வேண்டிய சூழல்களும் வந்திருக்கிறது இதையெல்லாம் தாண்டி பொதுவாகவே பணம் வேணும் இன்னைக்கு இவ்வளோ தேவை அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் யாரையோ பார்த்து அல்லது ஒரு ஆட்டை சொல்லிவிடுவார் பணம் தேவைப்படுது கொடுத்து விட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு அது பலான ஒரு ரெண்டு நாளையில் அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த தொகை உள்ள வந்துரும் அப்ப ஏன் பணத்தை அபரிமிதமா ஒரு தேவையை அங்கே கருதுனாங்கன்னா பணம் கொடுத்து காட்டி கொடுக்காம இருக்கிறவங்களும் அங்கே இருக்காங்க பணம் கொடுத்துட்டோம்னா காட்டி கொடுக்க மாட்டான் அப்படியும் இருக்கிறாங்க பணத்தை வாங்கிட்டு போய் காட்டி கொடுக்குறவங்களும் இருக்காங்க அதோடு மட்டும் இல்ல இப்ப பொதுவாகவே என்ன செய்வாங்கன்னா யாராவது வர்றாங்க பார்த்துட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு உதவி பண்ணி இந்த பணத்தை வச்சுக்கோங்க நாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போற காட்சிகளும் நடந்திருக்கு ஏன்னா தன்னை மறைத்து வாழுகிற பக்குவத்துல அவங்க வாழ்ந்ததுனால பார்த்தவங்களுக்கு கூட பணத்தை கொடுத்து அதை பார்க்காத அளவுக்கு பண்ணிடணும் அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா வேலை செய்வாங்க அதனால எப்போதுமே சேத்துக்குடியார் கையில அல்லது அவருடைய அந்த பாருங்க நடத்துனர் பை ஒன்று வச்சிருப்பாரு அந்த நடத்துனர் பைக்கில பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டா பணம் இருக்கும் அவர் தான் அவர் தான் என்ன செய்வார்னா பெரியவங்க சொல்லுவாங்க பாத்து ஏதாவது கொடுத்துடுப்பா அப்படிம்பாரு பார்த்து ஏதாவது கொடுத்து விடுப்பான்னு தான் சொல்லுவாரு தீர்மானிக்கிறது தான் எவ்வளவு கொடுக்கறது என்ன அப்படிங்கறத தீர்மானிக்கிறது பெரும் மதிப்பிற்குரிய சிறிய சேர்த்துக்குள்ளியார் தான் அதை தீர்மானித்தாங்க இப்ப குழுவுல வந்து ஒருத்தர் வெளியில போறாரு ஒரு வேலைகளுக்காக போறாரு வேலை திட்டங்களுக்காக போறாருனா கூட அப்ப கூட என்ன சொல்லுவாருன்னா பெரியவர் ஒரே ஒரு செய்தியில தான் சொல்லுவார் பார்த்து பத்திரமா போயிட்டு கவனமா வந்து சேரணும் அதுதான் அவர் சொல்லக்கூடிய செய்தி அடுத்த செய்தி என்ன சொல்லுவாருனா கோயந்தா உள்ள வெளியில போகுது பார்த்து கொடுத்து விட்டுரு அது வெளியில் போணுச்சின்னா சாப்பாடு செலவுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த பணத்தை வந்து எண்ணி கொடுத்து விடுவார் கொடுக்கும்போது சிறிய வரும் சொல்லுவாங்க ரொம்ப கவனமாக போயிட்டு வரணும் பத்திரமாக வரணும் அப்படின்பாரு ஆக அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வது அங்கே அங்கே வந்து பணம் மிகப்பெரிய பலமாக இருந்தது அது மட்டும் இல்ல இப்போ வந்து இப்போ பதுக்கி வைக்கிற பொருட்கள் பொருட்கள் இருக்குது இப்போ பதுக்கிறதுக்கே ஒரு செலவாகும் பணத்தை கூட பதுக்கி வைக்கிற முறைகள் எதுன்னு சொல்ல முடியுமா நிறைய எப்படியெல்லாம் பணத்தை பதுக்க வச்சாங்க காட்டுக்குள்ளார அதாவது அதுல பல்வேறு வகையான பதுக்கல்கள் இருக்கு அரிசி பருப்புகளை எப்படி பதுக்கிறது மளிகை சாமான்களை எப்படி பதுக்கிறது நாற்பதாயிரம் ரூபாய் பொருள் ஒன்னா வந்தா கூட அதை பதிக்கிடுவீங்க ஆமா பதிக்கிறோம் கையில என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு நீங்க மீத எல்லாமே வந்து பதிக்கிடுவோம் ஏன்னா மீண்டும் அந்த வழியில வந்து குறைந்தது ஒரு மாசம் கழிச்சு வர்றோம்னா அன்னைக்கு அன்றாட தேவைகளுக்கு அது பூர்த்தி பண்ணுவோம் ஒரு மாத காலம் வரை அதை மறுபடியும் நீங்க தோண்டி எடுத்தால் அந்த பொருள் தரமானதாகவே இருக்கமான அதாவது எனக்கு தெரிய ஆறு வருஷத்திற்கு முன்னாடி புதைத்த வெள்ளை நான் போய் தோண்டி எடுத்தாங்க ஆனால் அது கழிக்க கழிக்கழியாக இருந்தது ஆனால் அதை பயன்படுத்தணும் நாங்கள் பணத்தை எப்படி புதைப்பீங்க அதாவது பணம் வந்து பேரல்ன்னு சொல்லுவோம்ல பேரல் ஆமாம் அந்த பேரல் வந்து ஒரு தேவையான அளவுக்கு ஒரு ஒரு உரமான பேரல் வாங்கிட்டு வருவாங்க லாரி டீப்பு வாங்கிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் வந்து பா அந்த பாலித்தீன் என்கிற நெகிழி உரைகள் நிறைய வாங்கிட்டு வருவாங்க இந்த நெகிழி உரைக்குள்ள முதல்ல பணத்தை வந்து சுருட்டி அழகா கட்டுவோம் கட்டிட்டு என்ன செய்வோம்னா லாரி அந்த டீப் இருக்குல்ல அதுக்குள்ளரை திணிச்சுவோம் எல்லாத்தையும் திரிச்சு அதை அழகாக கட்டி தண்ணியே ஊற்றி பார்த்தாலும் தண்ணி உள்ளே போகாது அந்தளவுக்கு இருக கட்டுவோம் கட்டிவிட்டு அந்த பேரலுக்குள்ளே இறக்கி அது மேலே அந்த நெகிழி அந்த தாள்களை வந்து வரிசை அடுக்கி அது மேலே மூடி போட்டு மூடி போடுறதே ஒரு பக்குவமாக போடுவோம் அதுலேருந்து தண்ணி உள்ளே இறங்கிடக்கூடாதுன்னு அது அப்படியே மண்ணுக்குள்ளே அது எவ்வளோ உயரம் இருக்கோ அதை விட மூணு அடி ஆழத்துக்கு கீழே போயிடும் ஏன்னா எப்போதுமே அங்கே காடுகள் என்னென்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று புதைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த முள்ள மன்றி இருக்குது அங்கே காட்டுப்பண்டிகள் என்ன செய்யும்னா அத போய் நோண்டுங்க அதுகளும் நோண்டி விட கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மூணு அடி கீழ அந்த கீழே இறைக்குவோம் பதுக்கிறதே தான் பதுக்குறது அதே மாதிரி அரிசி பருப்பு வகைகளும் இது பணம் பதுக்குவதுங்கிறது இந்த தான் பதுக்குறது அரிசி பருப்பு என்ன செய்வோம்னா லாரி டீப்ல போட்டுருவோம் எல்லாத்தையும் சாக்கு மூட்டையை கட்டி லாரி டீப்புக்குள்ளே உள்ள திணிச்சிருவோம் திணிச்சிட்டு லாரி டீப்பை நல்லா கட்டிட்டு லாரி டீப்பை மட்டும் அப்படியே புதைச்சிடுவோம் அது வந்து ஏன்னா இந்த அரிசி பருப்பு பத்தியங்கள் வந்து குறைந்தது ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் வந்து நாங்கள் எடுத்துருவோம் அப்போது அது அப்படியே தான் இருக்கும் ஒன்றுமே ஆகாது புதுசாக வந்தது மாதிரியே இருக்கும் பாருங்கள் சத்தி மசாலா பொடிகள்லாம் நாங்கள் அப்படி தான் பதக்கியிருக்கிறோம் எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்னே மேக்கியம் ரங்கசாமி மணிக்கரையில் அந்த கொலை செய்யப்பட்ட நேரங்களில் அவனை மேல் தளத்தில் புதைச்சிட்டோம் கீழ்த்தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரிசி மட்டுமே ஒரு எழுபத்தஞ்சி கிலோ ம் பருப்புகள் ஒரு இருபத்தஞ்சி கிலோ இருக்கும் சரக்கு சாமான்கள் நிறைய என்ன செஞ்சோம் அவனை மேலே புதைச்சடுத்துக்கு கீழே பெரிய ஒரு சமதல தரை அந்த தரையில் கீழே நல்லா ஆழமாக குழி தோண்டி அது எல்லாத்தையும் அதில் புதைச்சோம் என்னுடைய தன்னுடைமைகள் ஒவ்வொருத்தருக்கும் தன் உடைமைகள் இருக்குது எப்போதுமே எப்படின்னா காடுகளில் பச்சை நீரை உடைகள் போட்டாலும் கூட வெளியில் போகிறதுக்கான தன் உடைகள் இருக்குல்ல வண்ண உடைகள் வந்து எப்போதுமே கையில் வச்சுருப்போம் நான் என்ன செய்வேன்னா கொஞ்சம் ஆசைப்படுறேன் வேணாம் இப்போ சிறியவர் அவர்கள் எனக்கு செஞ்சு கொடுத்த தந்த மாலை ரெண்டு மூணு மோதிரங்கள் ஒரு சிலுவை செஞ்சு கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆசைப்பட்டு இந்த முள்ளமன்றி முள்ளு இருக்குல்ல அதை ஒரு பெரிய கட்டா போட்டு வைக்கணும் இருபத்தி மூணாவது வயசுன்னு நினைக்கிறேன் எனக்கு இருபத்தி மூணாவது வயசுல எனக்கு முப்பத்தொன்னு பத்து பிறந்த நாள் அந்த பிறந்தநாள் அங்கே காடுகளில் நாங்கள் கொண்டாடுறோம் இப்போதான் முடிஞ்சது ஆமா அப்ப நான் கொண்டாடிய முதல் பிறந்த நாளும் இறுதி பிறந்தநாளும் அதுதான் நான் நினைக்கிறேன் இருபத்தி மூணு வயசுல ஆமா அப்ப அன்னைக்கு என்ன செய்றாங்கன்னா என்னப்பா கருப்புக்கு கண்ணுக்கு பிறந்தான் ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அப்போ பெரியவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா கோயந்தன்ட்ட சொல்லி அண்ணன் செ சொல்லி மூவாயிரத்தி ஒருரூவா எனக்கு காசு கொடுத்தாங்க அன்னைக்கு தான் அவர் என்ன செஞ்சார் அந்த யானை தந்த மாலையும் எனக்கு களத்தில் மாட்டி விட்டார் அதை நான் என்ன செஞ்சேன்னா மணிக்கரையில் அதை பா பாதுகாத்து என்னுடைய தனி உள்ளாடைகள் அது மட்டும் இல்லை வண்ண உடைகள் இந்த தந்தங்கள் அது இல்லாமல் ஒரு அறுபத்தி ஏழு ரூபா காசு இது எல்லாமே போட்டு அங்கே புதைச்சிட்டோம் புதைச்சிட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு போகிறோம் அதற்கு பிறகு தான் தமிழ்நாடு விடுதலைப்படை காட்டுக்குள்ளே வர்றாங்க மாறன் தலைமையிலான படை காட்டுக்குள்ளே வர்றாங்க மேக்கியம் ரெங்கசாமி கொலைக்கு பிறகு தான் அவங்க வர்றாங்க நாங்கள் அவங்க வந்ததுக்கு பிறகு மணியாச்சி பள்ளம் என்கிற பகுதியில் தான் முறையான போர்பயிற்சிகள் ஆயுத பயிற்சிகள் நாங்கள் மேற்கொண்டு அந்த காலகட்டம் அந்த காலகட்டங்களில் தான் மாறன் தலைமையிலான விடுதலைப்படையில் அன்றில் என்கிற ஏழுமலை கோவிந்தராஜ் என்கிற இனியன் செலியன் தமிழ் என்கிற ரமேஷு போன்றவர்கள் எல்லாம் அப்போதான் புதுசாக வந்தவங்க அவர்களுக்கு முறையான ஆயுத பயிற்சியை எடுத்துவிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாள் அந்த பகுதியிலே தங்கிவிட்டு மீண்டும் மணிக்கரை மணிக்கரை என்பது கிட்டத்தட்ட பங்களாபுதூர் பங்களாபுதூர் என்பது கோபிச்சிட்டிபாளையம் அருகில் அந்த பகுதிக்கு நாங்கள் இடம்பெயர்கிற போது அங்கே போய் பார்த்தா மேக்கியம் ரெங்கசாமி கொன்று புதைத்து எடுத்த ஆள்காட்டிகள் மூலமாக காவல்துறைக்கு தகவல் சொல்லி அந்த இடத்தையே நோண்டி எடுத்துட்டதாக சொன்னாங்க நான் தன் உடைகள் நாங்கள் வைத்த பொருட்கள் எல்லாமே வந்து காவல்துறை எடுத்துட்டாங்க அப்படிங்கறத நாங்கள் கேள்விப்பட்டோம் இல்ல காவல்துறை அப்படி அந்த இடத்துல தடயம் இருக்கு அவருடைய உடல் அங்கே புதைக்கப்பட்டிருக்குன்னா அதை தோண்டி எடுக்கிறத மட்டும் பண்ணாம அந்த பகுதியை தோண்டிடுவாங்களோ அந்த பகுதியை தோண்டியிருக்காங்க ஏன்னா நாங்கள் இந்த அரிசி பொறுப்பு என்ன கிடைக்கும்னு தோண்டிருப்பாங்க உடல் கிடைத்த பின்பும் ப பல பகுதிகளில் தோண்டுவாங்களோ ஆமா தோண்டுவாங்க ஏன்னா மேக்கம் ரங்கசாமியை கொ புதச்ச காலகட்டங்களில் மழை பேருக்குது மழை பெய்யும்போது த மண் இறங்கிருக்கு அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்குறாங்க நாங்கள் பொருள் பதுக்கிறோம் பாருங்க இந்த பொருள் பதுக்குறது சாதாரண குழியாக வெட்ட மாட்டோம் கிட்டத்தட்ட அது ஒரு சின்ன வட்டக்கிணறு அளவுக்கு நோண்டுவோம் நோண்டி கீழே பதுக்குவோம் அப்போ மழை பெஞ்சதுனால அது என்ன ஆச்சுன்னா மண் கொஞ்சம் இறங்கினோன்னா இங்கேயே ஏதோ புதைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பொருட்களை எடுத்தது வரலாற்றுலையே வீரப்பனார் படையில் முதன் முதலாக பதுக்கிய பொருளை கண்டுபிடித்தது அங்கே மட்டும்தான் வேற எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல எப்போதுமே இப்போ வந்து புதுப்பீர்க்கடவுங்கிற வனப்பகுதியில் நாங்கள் அதிக நாட்கள் தங்கியிருந்தோம் அது மதிப்பிற்குரிய கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜகுமாரை நாங்கள் அழைத்து வருவதற்காக திட்டமிட்டு இருந்த காலகட்டம் அது ரெண்டு வருஷம் காத்திருந்தது ரெண்டு வருஷம் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்போ அங்கே நிறைய பொருட்களை எங்களுக்கு முன்னாடி நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அங்கே பதுக்கி வச்சுருந்துருக்கிறாங்க ஏன்னா எப்போதுமே ஒரு சம்பவம் பண்ணுவாங்க ஒரு சம்பவத்தை நடத்த போகிறோம் அப்படின்னா அந்த நடத்துகிற சம்பவத்தை எங்கே முடிக்க போறோங்கிற இடத்துல பொருளில் பதுக்குவாங்க எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்றேன் இப்ப பெருமதிப்பிற்குரிய ராஜகுமார் அவர்களை நாங்கள் அழைத்துட்டு வந்து புதுப்பீர் கடவு வனப்பகுதிகளில் தான் வச்சிருந்தாங்க அப்ப புதுப்பீர் என்னதுன்னா ஆங்காங்கே பொருட்கள் பதுக்கி இருந்தது தேவையான போது அந்த பொருட்களை காலகட்டங்களில் அதிரடிப்படை உள்ளே நுழையலாம் பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யும்னா இந்த பொருட்களை அங்க இங்கமா பதுக்கி வச்சிடுறது இப்ப இன்னொரு சம்பவம் நான் உங்களுக்கு சொல்றேனே மாயாத்துக்குறை என்கிற ஒரு பகுதி தெங்கு மரட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து உள்ளே நாங்கள் அது பேர் எனக்கு தெரியலை அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தோட்டாக்கள் அங்கே தான் பதுக்கி வச்சுருப்போம் துப்பாக்கியினுடைய தோட்டாக்கள் அங்கே தான் நிறைய பதுக்கி வச்சோம் அது எப்படின்னா தோட்டாக்கள் பதுக்குவது என்பது வேறு அலுமினிய சட்டியில் பதுக்குவாங்க அலுமினிய சட்டி உண்டு தான் அதை பதுக்க முடியும் மண்ணில் புதைக்க முடியாதா மண்ணில் புதைக்கிறது இல்லை அலுமினிய செட்டியில் என்ன செய்வாங்கன்னா இந்த நெகிழி உரைகளை போட்டு அதுக்குள்ளே நல்லா சுற்றி அலுமினிய சட்டியில் அதை போட்டு மேலே மூடி அலுமினிய மூடி போட்டு என்ன செய்வாங்கன்னா பத்த வச்சுருவாங்க சுத்தி வர ஒட்டிடுவாங்க அப்படியே ஒட்டி அதை நல்லா அந்த நெகிழி தாள்களை கொண்டு சுற்றி அப்படியே குளிய தோண்டி உள்ளே இறக்கிடுவோம் அது எப்போ வந்தாலும் அந்த தோட்டாக்கள் அங்கே அப்படியே இருக்கும் அது அந்த தோட்டாக்கள் வந்து கூடுமான வரை எஸ்எல்ஆர் திருநாத்திரி முந்நூத்தி மூன்று ரக துமுக்கிகளுடைய தோட்டாக்கள்னா நாங்கள் புதுக்குவோம் கருமருந்துகள் குழல் இரட்டை குழல் துப்பாக்கிகளுக்கு தேவையான அந்த வெடி மருந்துகளையும் அப்படித்தான் பதுக்குவோம் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தேவையான மளிகை சாமான்களை பதுக்குனதோட மட்டும் இல்லை ஆங்காங்கே பதுக்கி வச்சிருந்தாலும் இந்த இடத்தேர்வுகளை ரொம்ப கவனமாக செய்வாங்க ஏன்னா எதிரி யாருமே அதை விடக்கூடாது என்ன செய்வாங்க காவல்துறை கண்டுபிடிச்சிட்டா ஈரப்பன் கும்பல் இந்த இடத்துல பொருளை பதுக்கிக்குனா அதுல சயனோட கலந்துரு என்னைக்காவது வந்து அதை எடுத்து அவன் சாப்பிடும்போது சேத்துருவான் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கான ஒரு வழி இருக்கு அதற்காகவே என்ன செய்வாங்கன்னா அந்த பொருள்களை பதுக்குகிற போது ரொம்ப கவனமாக ஒரு பாறையை மையமாக வைத்து அந்த பாறை குளின்னு குடி நோட்டுவோம் அந்த பாறையும் அந்த மலை மோடும் ஒரே பார்வையில இருக்கணும் அப்ப அந்த மலை மோடும் அந்த பாறையும் ஒரே நேர்கோட்டில் இருந்தா அதுக்கு கீழே புதச்சோம்னா என்னைக்கு வேணாலும் அந்த மலையும் அந்த பாறையும் தான் இருக்கும் தான் இருக்கும் அதை மையமாக நாங்கள் அதுதான் தடயமே தடயம் தடயம் தான் நாங்கள் பொருட்களை பதுக்குவது அதை இப்ப மணிக்கரையில் பதுக்கின பொருட்கள் வந்து மழ உச்சியில் கணக்கு பண்ணி எல்லாங்க பதுக்கலை அது ஒரு மலை உச்சியிலேருந்து சருகல் பகுதியில் நாங்கள் தங்கியிருந்தோம் அது ஒரு அருமையான இடம் அது அது <laughs> 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 அது எப்போ வேணாலும் அந்த இடத்துல வந்து தங்கலாம் அதனால அதுக்கு குறியீடு தேவையில்லை ஆனால் அடர்ந்த வனப்பகுதிக்குள் நாங்கள் பொருட்களை பதுக்குகிற போது மலை உச்சியினுடைய அந்த மோடுகளை கணக்கு பண்ணி தான் பொருட்களை பதுக்கு வழக்கம் வீரப்பனுடைய பணங்கள் நிறைய வந்து காடுகளில் புதைக்கப்பட்டிருக்குது வீரப்பன் காட்டில் புதையல் இருக்கு அப்படின்னு எல்லாம் ஒரு கூட்டம் சுத்தினதா சொல்றாங்க உண்மையை அப்படியெல்லாம் சுத்தினாங்களா அதாவது பெருமதிப்பிற்குரிய பெரியவர் ராஜகுமார் அழைத்து சென்றதற்கு பிறகு பணங்கள் நிறைய கைமாறப்பட்டிருக்கலாம் என்கிற தோரணையில் பணங்கள் நிறைய பதுக்கப்பட்டிருக்கலாம் என்கிற கற்பனையில் நிறைய பேர் காடுகளில் போய் நோண்டி பார்த்துருக்காங்க அங்கே எங்கேயம்மா அது என்ன சாதாரண காடாக நோண்டி பார்க்கறதுக்கு பொருட்கள் பதுக்கிறத நோண்டி எடுக்கிறதுக்கு அது முற்றிலும் தவறானது பணங்கள் பதுக்கிருக்கிற ஆனால் அந்த பணங்கள் அவர்களுக்கு மட்டுமே வெளிச்சோம் வெளியில யாருக்குமே தெரியாது இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கே ஒரு சில இடங்கள் தான் தெரியும் எல்லா இடத்தையும் அவங்க என்னை கூட்டிட்டு போய் காட்ட மாட்டாங்க ஒருவேளை நான் காவல்துறையினுடைய சிக்கி விட்டால் அதை காட்டி கொடுத்து விடுவேன் நடக்கலாம் தானே அதுக்காகவே என்ன செய்வாங்கன்னா பெரியவரவர்களும் சிறியவர் அவர்களும் தான் போய் பதுக்குவாங்க இன்னொன்னு என்னன்னா நான் கேள்விப்பட்டவரை வாழமொழி பள்ளம் ஆஹ் தோணி மடுவு போன்ற பகுதிகள் இருக்குல்ல அவங்களுக்கு அது பரிச்சயமான பகுதி எங்க சுற்றி அங்கே தான் வருவாங்க அப்படிங்கிறது அந்த பகுதியில் நிறைய பொருட்கள் பதுக்கி இருந்ததை நானே போய என்ன செஞ்சேன்னா என்னை கூட்டிகிட்டு போயவே எடுத்துருக்காங்க மாமருத்து மடுன்னு ஒரு இடம் அங்கெல்லாம் வந்து அரிசி பற்றி நிறைய பதுக்கி வச்சுருந்தாங்க அது தேவையான அளவுக்கு நாங்கள் எடுத்துக்கோம் அதை ராகி மாவு ராகினா கேழ்வரகு மாவுகள் பதுக்கி வச்சிருந்தாங்க அது மக்கள் அண்டா அந்த மலை கிராம மக்கள் சில நேரங்களில் மாவு கொண்டாந்து கொடுப்பாங்க கழிகிண்டுவதற்காக அதையும் நாங்கள் பதுக்கி வச்சுருந்துருக்கோம் இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் பதுக்குவது என்பது ரொம்ப சாதாரண அல்ல ஆரம்பத்தில் ஆறு ஆண்டுகள் கழித்து கூட சில பொருட்களை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படியே இருந்திருக்கு அப்படின்னுலாம் சொல்கிறீங்க ஆமாம் இந்த காலகட்டங்களிலும் வீரப்பன் காட்டில் புதையல் இருக்கிறதா நிச்சயமாக இருக்கிறது இன்றும் அரிசி பருப்புகள் ஆங்காங்கே பதுக்கி வைக்க வைக்கப்பட்ட பொருட்கள் அங்கே தான் கிடக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் எனக்கு அண்மையிலே ஒரு தகவல் கிடைத்தது வீரப்பனாருக்கு முக்கிய ஒரு காலத்தில் தளபதியாக இருந்தவரும் என் கூட கோவை மத்திய சிறையிலே சிறைவாசியாக இருந்தவருமான பொடார மாதையன் அவர்கள் அண்மையிலே நான் போய் பார்த்து விட்டு வந்தேன் ஏமனூரில் அவர் சொன்னார் வீரப்பனாருடைய பணம் நூறுரூவா தாட்கள் கிட்டத்தட்ட இருபது கோடிக்கு மேல் இந்த காடுகளில் கிடக்கு எங்கே வச்சுருக்கிறாங்கன்னே தெரியல சொல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு தகவல் சொன்னார் நான் கேட்டேன் உங்களுக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு கேட்டேன் அப்போ தான் சொன்னார் கடைசியாக அவங்க அந்த இறுதி பயணத்தை முடிப்பதற்கு முன்னால் அவங்க அந்த ஆத்தை கடப்பதற்கு பரிசல் மாதையனைத்தான் பயன்படுத்தியிருக்காங்க இந்த பரிசல் மாதையனும் அவர் சிங்காபுரம் பொடார மாதையன் ஏமனூர் இவங்க ரெண்டு பேருக்கும் மூணு கல்தொலைவு தான் இடைவெளி இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திச்சுக்குவாங்க இந்த பொடார மாதையன் என்ன செய்வார்னா ஏமனூருக்கும் செட்டிப்பட்டிக்கும் பரிசில் ஓட்டி அவர் தான் அங்கே பரிசல் மாதையன் ஒருத்தர் இருக்கிறார் அவரும் பரிசில் தான் ஓடுவார் அவர் தான் அந்த அந்நியார் குழந்தை பிறப்புக்கள்லாம் அவர்தான் அழைத்துட்டு வந்ததாக சொன்னார் ஆக இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய விடயங்கள் தெரிந்திருக்கிறது அந்த அடிப்படையில் பொடார மாதையின் அண்மையில் ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு நான் அந்த பகுதியிலே சில கலாய்வுகளுக்காக சென்று வந்த வரும் பொழுது என்னிடத்துல இதை சொன்னார்கள் எல்லாம் நூறுவா தாளாக பதுக்கி வச்சிருக்கிறாங்களா இருபது கோடி ஆமாம் ஆமாம் அது உண்மையா என்னங்கிறது எனக்கு தெரியாது சரி அவர்கள் சொன்னார் இருந்து வந்தது அந்த இருபது கோடி பணம் அப்படின்றது அதாவது பொதுவாகவே ராஜகுமாரை அழைத்து சென்ற பின்னணியில் வந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் நாம் அதை கண்களால் பார்க்கவில்லை அப்பொழுதுதான் வந்திருக்க வாய்ப்பு உண்டு அது என்ன பேரம் மாதிரி பேசப்பட்டிருக்குமா தெரியல என்ன ஏன்னா இது ரகசியமாக்கப்பட்டது எங்களை வீத்து எதையும் பேசியதில்லை ரொம்ப ரொம்ப ரகசியமாக அது நடந்தது என்ன நடந்தது என்று பெரியவருக்கும் சிறியவருக்குமே வெளிச்சமாக அவங்களுடைய மகள் கூட ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க அப்பா கிட்ட அந்த மாதிரி பணங்கள் நிச்சயமாக பதுக்கப்பட்டது உண்மைதான் காடுகளில் பணம் இருக்குது அப்படின்னு அவங்களும் தகவல் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய மனைவி முத்துலட்சுமி அந்த இடத்துல ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது நிமிடம் அவங்க பதிவிட்டாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல மகள் விஜயலட்சுமி அவங்களுக்கு பேர் உண்மையான பேர் விஜயலட்சுமிங்கிறது இல்லை விமலா ராணி வித்யா ராணி விமலா ராணின்னு தான் பெரியவர் பேர் வச்சாங்க இது மறைக்கப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் ஏதோ பிரபானு கூப்பிட்டாங்க இப்போ விஜயலட்சுமி அப்படிங்கிறத சொல்றாங்க அது இல்லை விமலா ராணி தான் அண்ணன் வச்ச பேர் அவன் உடனடியாக என்னுடைய மகள் அந்த பேரை மாற்றணும்னு நான் ஆசைப்பட்றேன் விமலா ராணி வந்து சொல்வதில் உண்மை இருக்கலாம் ஏன்னா பாப்பா கிட்ட சில உண்மைகளை அன்னியார் கூட சொல்லியிருக்கலாம் அல்லது அவ அவர்களது நெருங்கிய உறவினர்களும் சொல்லியிருக்க வாய்ப்பு உண்டு பணம் இருக்கிறது ஆனால் எங்கு இருக்கிறது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது உங்களுக்கு இந்த மாதிரி வீரப்பன் காட்டில் புதையல் இருக்குன்னு எல்லாம் ஒரு கூட்டம் போய் பார்த்ததா எல்லாம் தகவல் வந்தது வந்துச்சு நிறைய தகவல் வந்து நீங்க உடன் இருந்தவர்கள் நிறைய பேர் இப்ப கூட ஒரு நண்பர் ஒருத்தர் உங்களுக்கு தகவல் சொன்னதா சொன்னீங்க உங்களால் அப்படி போயிட்டு நாம போய் இதை ஏன் இதை எடுத்து மக்களுக்கு வீரப்பன் கொடுத்த மாதிரி நாம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமோ இல்ல அதை நாம எடுப்போமே நாம உடன் இருந்தோமே அப்படின்ற ஒரு எண்ணம் என்னைக்காவது வந்திருக்கா இல்ல என்னன்னு கேட்கிறீங்களா நிச்சயமாக அந்த வானாந்திர காடுகளில் ஒரு பொருளை பதுக்குகிறோம் என்றால் அடையாளப்படுத்தி எடுப்பது மிக மிக கடினம் ஒன்று

இறுதி காலகட்டங்களில் அல்லது பண பரிமாற்றங்கள் நடக்கிற காலகட்டத்தில் நிச்சயமாக சந்திரன் தான் குழி இருக்க வேண்டும் ஆக சந்திரன் பெரும் மதிப்பிற்குரிய சிறியவர் சேத்துக்குளியார் பெரியவர் வீரப்பனாருக்கு மட்டுமே அது வெளிச்சமாக இருக்குமே ஒளிய மற்றவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு சில நிருபர்கள் பத்திரிகையாளர்களெல்லாம் வந்திருக்காங்க அவர்களுக்கெல்லாம் ஏதேனும் உதவியோ அல்லது ஏதேனும் தொழில் தொடங்கவோ அரசியலில் பயன்படுத்தி கொள்ளவோ பணம் கொடுத்திருக்கிறாரா அது இதற்குள் அரசியல் நிறைய கலந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுகளில் பெரியதண்டாவில் தமிழாசிரியராக பணியாற்றிய மதிப்பு முக அண்ணன் கோக்கா மணி அவர்கள் வீரப்பனாரை ஒரு முறை சந்தித்து பாட்டாளி என்கிற பத்திரிகை நடத்துவதற்காக போய் சொல்லியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேயே அண்ணன் மணியண்ணன் அவர்களுக்கு வீரப்பனார் பதினெட்டாயிரம் பணம் கொடுத்து அந்த பத்திரிகை தொடங்குவதற்கு உதவி செய்ததாக என்னிடத்திலே சொன்னார்கள் அது தொடங்கப்படவில்லை அந்த பணம் என்ன ஆனது என்றே தெரியவில்லை என்று என்னிடத்திலே ஒருமுறை வருத்தப்பட்டார்கள் அப்படி நிறைய அரசியல்வாதிகளுக்கு அவர் உதவி செய்திருக்கலாம் அதை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் மணியண்ணன் அவர்கள் பாட்டாளிங்கிற பத்திரிகை நடத்துவதற்காக அவரிடம் பணம் கொடுத்ததாக என்னிடத்திலே சொன்னார்கள் அவர் வேலை செய்த இடம் பெரியதண்டா அரசு உயர்நிலைப்பள்ளி தமிழ் ஆசிரியராக பணி செய்திருக்கிறார் அது காடு ஓரமாக இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம் உடனிருந்த கூட்டாளிகள் நீங்கள் உட்பட எல்லாருமே அதே போல் வீரப்பனுக்கு பணத்தின் மீதான மோகம் பணத்தின் மீதான ஆசை உங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே இன்க்ளூடிங் வீரப்பணையும் சேர்த்து தான் கேட்குறேன் இருந்ததா இல்லை பணத்திற்காக நாங்கள் போகவில்லையே இனத்திற்காக போனவர்கள் இனத்தை மீட்டெடுப்பதற்காக போனவர்களுக்கு பண தேவை பெரிதாக எங்களுக்கு தெரியவில்லை பணத்தை பற்றி நாங்கள் அங்கே கவலைப்பட்டதே கிடையாது எங்களுக்கு பணத்தின் மீது இருக்கிற மோகம் அப்படின்னா பணமா தேவையில்லை இங்கே என்ன இருக்குது நாங்கள் அதிகபட்சமாக காடுகளில் பணம் எங்களுக்கு எப்போ தேவைப்படும் தெரியுமா ஒரு நோட்டு வாங்கிப்பாங்களே அதை கூட நாங்கள் எழுதி தான் விடுவேன் எழுதுறதுக்கு ஏதாவது எழுதுறதுக்கு ஒரு நோட்டு அதுக்கு மட்டும்தான் எங்களுடைய செலவுகளாக இருக்கும் நாங்கள் கையில் காசை நான் தான் சொல்கிறேன் எங்கள் கையில் வச்சுருந்த காசை கூட நாங்கள் மண்ணில் போட்டு தான் போதும் போன முடியாது கைகளில் காசு வச்சு வை வச்சுக்கிறதே கிடையாது எப்போதுமே அப்படி தான் அங்கே வாழ்க்கை சாப்பாடு கிடச்சா போதும் நடந்து போயிட்டே இருக்கிறோம் களத்தில் போயிட்டே இருக்கிறோம் காசு என்னத்துக்கு

உங்களை நோட்டமிட்டது உங்களை பிடிக்க முப்பத்தி ரெண்டு வருஷம் சுற்றி இருந்தவர்கள் காடுகளையே சுற்றி இருந்தவர்கள் ஆனால் உங்களை நெருங்கவே இல்லைன்றீங்களே நீங்கள் அதுதான் காடுகளில் ஒரு ஐந்து கிலோமீட்டர் ஐந்து கண் தொலைவுகள் காடுகளுக்குள் வருவார்கள் இன்டீரியல் என்று சொல்லப்படுகிற அடர்ந்த வனப்பகுதிக்குள் அவர்களால் வர முடியாது அவங்க போறதே முதல்ல யானை தரத்தொழியாக போயிட்டு யானை தரத்தோழியா வருவாங்க அவங்க போகும்பொழுதே சும்மா போக மாட்டாங்க கையாமுயான்னு கத்திக்கிட்டு தான் போகிறது நாங்கள் எங்கேயாவது ஒரு முட்புதர்கள பதுங்கி இருந்தோம்னா நல்லா சத்தம் கேட்கும் சூ சத்தம் கேட்கும் டக்கு டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கும் அந்த சத்தம் நடந்து போறதே ஒருவேளை பயத்துல போறாங்களா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல அவங்க ஒரு எச்சரிக்கையா போறாங்கன்னு தான் ஆனால் அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள்ள அவர்களால் வர முடியும் ஏன்னா இர காலையில என்ன செய்வாங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு அதரடிப்படை உள்ளே நுழைவதாக சொல்லுவார்கள் நான் பார்த்தது இல்லை காடுகள்ல பயணிக்கிற காலங்களில் நான் அவர்களை எத்தனை மணிக்கு கிளம்புறாங்க எல்லாம் நான் பார்த்தது இல்லை எட்டு மணிக்கு போயிட்டா என்ன செய்வாங்க ஒரு மூணு மணிக்கு திரும்பிடணும் மூணு மணிக்கு திரும்பினாதான் அஞ்சு ஆறு மணிக்கு அந்த இருப்பிடத்துக்கு வர முடியும் நாங்க அவங்க இப்போ ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் உள்ள வர்றாங்கன்னு வச்சுங்களேன் நாங்கள் முப்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்ல இருப்போம் அப்புறம் எப்படி எங்களை அவங்க கண்டுபிடிக்க முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அதுக்கே வாய்ப்பு போது நாங்கள் பதுக்கி வைத்திருந்த பொருட்களை பார்ப்பதற்கு இப்படி வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கு வேணும் உதவித்தொகை மாதிரி வீரப்பன் கொடுத்து உதவி இருக்காரா நாங்கள் அதை நோக்கி பயணத்தில் போகவில்லை நாங்கள் அதான் உதவியே சொன்னேன் நாங்கள் இனத்திற்காக போனவர்கள் பணத்திற்காக இல்லை நிறைய விஷயங்கள் வீரப்பன் காட்டில் புதையில இருப்பதாகவும் வீரப்பன் பணம் எங்கே போச்சு வீரப்பன் அந்த பணத்தை எல்லாம் எங்கே புதைச்சி வச்சிருக்காரு எப்படியெல்லாம் புதைச்சி வைப்பாங்க அதே போல் உணவு பத்தியங்கள் கொடுக்கக்கூடிய உணவு பருப்பு வகைகள் எல்லாம் எங்கே புதைச்சி வச்சிங்க அப்படின்ற நிறைய தகவல்கள் ரொம்ப யதார்த்தமாக உண்மையை நீங்கள் வந்து பட்ட சொல்லியிருக்கீங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திருமுகவேல் நன்றி நரிநேர்களை மீண்டும் ஒரு வரலாற்றில் ஒரு தினம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்